எக்ஸட்டுக்கு இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸட்டுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு 16-17 ரிங்ஸ் இருந்தால் போதும், கூட ஒரு கட்டிங் டயரு, போல்டு தேடி பார்த்தீங்களா 17 சைஸ், 16-17 ரிங்ஸு எடுத்து லூஸ் பண்ணி பாயிண்ட்டும் போல்டை கழட்டிக்கிறேன். அடியில் ஏதாவது ஆயில் கழட்டுறதுக்கு போல்டமாக வச்சுக்கோங்க, போல்டை கழட்டி விட்டால் ஆயில் வந்துடும். ஆயில் போல்டு வாஷர் நல்லா இருக்கானா பார்த்துக்கோங்க. அந்த போல்டு மரம் இல்லாதனா செக் பண்ணிட்டேன். ஆயில் போல்டு வாஷர் வேறு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆயில் போல்டு வாஷர் நான் வேறு போட்டுக்கோங்க. கட்டிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஒரு டைட்டாக இருக்கும் கட்டிங் எடுத்து, ஓரிங் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓரிங்கு தேய்மானம் இருந்துச்சுன்னா ஆயில் லீக் ஆகும். ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு முன்னாடி புது வாஷர் போட்டு போல்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த வாஷர் பார்த்தீங்கன்னா தேஞ்சி போயிருக்கு, இந்த வாஷர் போட்டு டைட் பண்ணால் ஆயில் லீக்கேஜ் ஆகும் அடியில், அதனால் புது வாஷர் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஆயில் வாங்கும்போதே ஒரு வாஷர் வாங்கிக்கோங்க, ஆயில் போல்டு வாஷர். மீடியமாக டைட் வாங்க, இல்லைன்னா மறா போயிடும். இப்போ மேலே ஏதாவது வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் $900 ml போட்டால் போடுவோம். வாசர் செக் பண்ணிவிட்டு ஓரிங் செக் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டு போட்டு டைட் பண்ணிட்டால் முடிஞ்சது. ஆயில் ரொம்ப சிம்பிள், நீங்களே மாற்றிக்கலாம். ஆயில் கேட்டு ட்ரை பண்ணி போகிறேன். மீடியமாக டைட் வைங்க, அப்புறம் கழட்ட முடியாது.